சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா, எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலேயே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய ஆலோசனையானது சங்கீதம் 5:11. உமில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பிரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கலி கூறுவார்களாக. எனக்கு அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல ஆண்டவரை தனக்கு அடைக்கலமாக கொள்றதும், அடுத்து அவர் சொல்லுகிறார் உமை உமது நாமத்தை நேசிக்கிறது. இந்த ரெண்டுக்குமே ஆண்டவர் சந்தோஷத்தை தராராம். சாமி பிள்ளைகளாக இருந்து கூட தெய்வத்தோடு கூட நேரத்தை செலவிடாதவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. அவர் நாமத்தை நேசிக்காத ஆட்களுக்கு சந்தோஷம் இருக்காது, ஆலயத்தை நேசிக்காத ஆளுங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் அவருடைய அவரை அடைக்கலமாக அப்படின் போது ஆலயம் அல்லது நம்முடைய ஜப வீடுகள் இதெல்லாம் நமக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக இருக்கிற இடம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இயேசப்பா பேர் தான் தெரிது, ஆனால் இயேசப்பா கூட அவர்களுக்கு நெருங்கிய உறவு இல்லை. அவங்க தோல்விக்கும் அவங்க கவலைகளுக்கும் அவங்க வேதனைகளுக்கும் அவங்க நெருக்கத்திற்கும் அவங்க மன உளைச்சல்களுக்கும் மன உடைஞ்சு போகிறதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டால், அவர்கள் பிரியமானவர்களை அடைக்கல பட்டணத்திற்குள் ஓடி வருவதில்லை. அப்போ கர்த்தருடைய கர்த்தரை அடைக்கலமாக பிரேமல கொண்டிருக்கிறவர்கள் அவருக்குள்ளே அவர்கள் மகிழ்வார்களாம். கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்குள் கலி கூறுவார்களாம். இஃப் யூ வாண்ட் டு ரிஜாய்ஸ், யூ நோ, யூ நீட் டு லவ் த நேம் ஆஃப் காட். கலி கூறுதல் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கும் போது வரும். தாவீது கர்த்தரை நேசிச்சார், அதனால் தான் என் ஆத்துமா கர்த்தருக்குள் கலி கூறுதனார். பிரியமானவளே, ஆண்டவராக தேவன் அன்னாளுக்கு அவருடைய வீட்டுக்கு வந்து ஜபிச்ச போது ஜபத்தை கேட்டாரு. அந்த அம்மாவுக்கு சாமுவேலை கொடுத்தோன்னே இப்போ யாவ் எனக்குள் கலி கூறுது. நாங்க எலிசபெத்தும் சகரியாவும் அப்படிதான் சொன்னாங்க, யாவு எனக்குள் கலி கூறுது. நாங்க இவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை நேசித்தவங்க, கர்த்தருடைய ஆலயத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, பா அடைக்கல பட்டணமாகிய ஆலயத்தை நான் நேசிப்பேன், உங்களை நான் நேசிப்பேன், உங்க நாமத்தை நேசிப்பேன். மகிழ்ச்சி தானா வரும், நீங்க கலி கூறுவீங்க. இன்னைக்கு பிரியமானே ஒரு தீர்மானத்தை எடுங்க. இது வரைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு லேட்டா வர்றதும் தேவனுடைய ஆலயத்தை மறக்கிறதும் பிரியமலை இதெல்லாம் இருக்குமேனால் பிரியமலை இதெல்லாம் இன்னைக்கு விட்டுடலாம். அப்பா இனிமே நான் ஒரு புது பாத்திரமா மாற போறேன், உங்களை நான் தேட போறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையற்றும். இது அந்த அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உங்களை அடைக்கலமாய் கொண்டிருக்கிறவர்கள் உமக்குள் மகிழ்வார்கள், உங்க நாமத்தை நேசிக்கிறவர்கள் உமக்குள் கலி கூறுவார்கள். கர்த்தர் ஆண்டவரும் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி கொடுங்க, கலி கூறுதலை கொடுங்க, துக்கத்தை எடுங்க, வேதனைகளை எடுத்து போடுங்க, ஒடுங்கின ஆவிகளை அகற்றுங்க. அவர்களுக்கு ஆண்டவரே துதியின் உடையை கொடுத்து உமக்குள் கலி கூற கர்த்தர் கிருபை செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீங்க எடுங்க. நல்மை பரேசுவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா. God bless you, church. Have a blessed day. Amen.